कामकोटि गुरुवे कामकोटि गुरुवे நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே குருநாதர்களுடைய பாதுகைகள், அதாவது அவர்கள் அணிந்திருக்கும் பாதரட்சைகள், அவைகளுடைய சிறப்பு எப்படிப்பட்டது. உடல் உறுப்புகளிலேயே கால்களுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு, காலில் விழுந்து வணங்க போய் நமக்கு கிடைக்கின்ற ஆசிகள், அந்த வகையில் நம் காலை மட்டுமல்ல நம் உருவத்தையே தாங்கி நிற்கின்ற பாதரட்சைகள், அந்த பாதரட்சை வடிவாகவே குருநாதர்கள் திகழ்வதையும், அப்படிப்பட்ட அந்த பாதரட்சைகள், மகா பெரியவர் தரித்திருந்த பல பாதரட்சைகள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான வீடுகளிலே இருந்து அந்த பாதரட்சைகளுக்கு அவர்கள் வழிபாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அதாவது அந்த பாதரட்சை வடிவிலே பெரியவர் அங்கே அந்த வீட்டிலே தங்கியிருந்து அவர்களுக்கு அனுகிரகம் புரிந்து வருகிறார். அந்த வகையில் திரு கணேஷ் சர்மா அவர்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு பாதரட்சைகள் எப்படி கிடைத்தது என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். அவருக்கு எப்படி கிடைத்தது, அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, இவைகளைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திரு கணேச சர்மா அவர்களுக்கு கும்பகோணம் சோலையப்பன் திருதான் அவருடைய பூர்வீகம். ஆனால் இப்பொழுது மயிலாப்பூரிலே சோலையப்பன் தெருவிலே, அதாவது கும்பகோணம்னு சொன்னாலே நமக்கு வந்து காஞ்சிமடம் பெரியவா இரண்டும் இணைபிரியாத ஒரு பந்தம் போல நமக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லி அவர் தொடங்குகிறார். இப்போ வந்து அங்கேயும் சோலையப்பன் தெரு, இங்கேயும் சோலையப்பன் தெரு, ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை. இப்போ அவர் சென்னை வாசி, அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு இந்த இது எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறார். அதாவது காஞ்சிபுரத்தை சிந்திக்கும்போது காமாட்சி பெரியவா இவா ரெண்டு பேருடைய நினைவில்லாமல் நமக்கு போகாது அப்படின்னு சொல்லி தொடங்குகிறவர், சென்னைக்கு வந்ததற்கு பிறகு பிரதோஷம் வெங்கட்ராமையர் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரதோஷம் மாமாவோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பு முனை அவரை நான் சந்தித்தது அப்படின்னு சொல்கிறார். பிரதோஷம் மாமாவோட நட்பு திருப்பு முனைன்னு சொல்லலாம். அதுவரைக்கும் மகா பெரியவா நமக்கு ஒரு குரு ஆச்சாரியார்னு நான் வந்து பார்த்துட்டு இருந்தது, பிரதோஷம் மாமாவோடு பழக பழக ஆரம்பித்த பரமேஸ்வரனோட அவதாரம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பித்தது. மகா பெரியவர் அப்படிங்கிறவர் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரனோட அவதாரம்ங்கிறது புரிஞ்சு நம்பிக்கை வந்ததோடு மட்டுமில்லாமல் அனுபவிக்க முடிஞ்சது. சில பேர்லாம் இப்போது பெரியவாளோட பெருமையை கேட்டுட்டு வருத்தப்பட்டுக்கிறான், அடடா நாங்கள் பெரியவாளை இப்படி பார்க்க தவறிட்டோமேன்னு. எனக்கு அந்த வருத்தம் துளிக்கூட இல்லை. ஏன்னா பிரதோஷம் மாமாவோட பழக்கம் ஏற்பட்டதால் பெரியவா ஸ்தூலமாக இருக்கிறச்சேயே ஸ்ரீ பரமேஸ்வர அவதாரமாக அவரை நான் நேரிலேயே பார்த்துட்டேன். காஞ்சிபுரத்துக்கு போனால் மடம் தெரியும், பெரியவா தெரியும், மற்றபடி காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் கூட எனக்கு தெரியாது, கைலாசநாதர் கோவில்லாம் கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. பெரியவாளை பார்க்க போகிற சமயத்தில் பெரியவா ஏதாவது கோவிலுக்கு போனால் பின்னாலேயே நாய்க்குட்டி மாதிரி நாங்கள் எல்லாம் போவோம். அப்போ கூட அங்கே சாமி பார்க்குற ஆர்வம் எல்லாம் இல்லை, பெரியவா கோவிலில் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் அவ்வளவுதான். இப்படி பட்டவர்த்தனமாக தன்னுடைய பிராயத்திலே பெரியவரோடு நேரிட்ட அந்த தொடர்பை அவருடைய பாணியிலேயே திரு கணேஷ சர்மா அவர்கள் விளக்குகிறார். இதில் பல அனுபவங்கள், இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, பெரியவாளை பார்த்த உடனே நமக்கு ஒன்றுமே தோணாது, இது வேணும் அது வேணும்னு கேட்க தோணாது. அதுவும் பிரதோஷம் போது சிவானந்த லஹரியிலெல்லாம் சொல்லிட்டு சிவானந்த லஹரியெல்லாம் சொல்லணும்னு எடுத்துட்டு போவேன். ஆனால் பெரியவாளை பார்த்த உடனே சுக்லாம்பரதனமே பாதியில் நின்று போயிடும், வேறு ஒன்றுமே வேணாம், பெரியவாளை பார்த்துட்டே இருந்தாலே போதும்னு தோணிடும். அவர் சன்னதியில் இருக்கிறச்ச பசி தெரியாது, தாகம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். மேட்டூர் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், பசி தாகத்தை விட டாய்லெட் போகணுங்கிற உணர்வு கூட இருக்காது என்பார், அது பரம சத்தியம் அப்படிங்கிறார். அதாவது பெரியவாளை பார்க்கறது பார்த்துட்டுருக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனந்த நிலை, அது அப்படி தானே சொல்லணும், நமக்கு அதை தருகிறது. இப்போ சொல்கிறார், பெரியவாளோட நேரடியாக பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் ஒன் டு ஒன்னாக உட்காந்துட்டு பேசணுங்கிற மாதிரி. அதுக்காக ராத்திரியெல்லாம் தங்கி பெரியவாளோட அரட்டையே அடிச்சிருக்கோம். எனக்கு காலம்பரை 7 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும், அதுக்கு காஞ்சிபுரத்தில் 4 மணிக்கு முதல் பஸ்ஸை பிடிச்சா தான் முடியும். ஆனால் பெரியவா ராத்திரி முழுக்க பேசின்னு இருப்பா,
பெரியவா சித்தியான பிறகு கொஞ்ச நாள் கழித்து, எங்கள் அண்ணா நீ இத்தனை நாள் பெரியவாளை போய் பார்த்த, ஆனால் பெரியவா பாதுகையவே நீ வாங்கிக்கலையே, மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னார். எனக்கு தோணலை அண்ணா அப்படின்னுட்டேன். ஆனால் பெரியவா பாதுகையை வெளியில் அவர் தள்ளிண்டே போகிற ரிக்ஷா வண்டியில் தார்பாலின் போட்டு மூடி வச்சுருப்பான். இதை சொல்லும்பொழுது எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். அவர் ஒரு ரிக்ஷாவை பிடிச்சிருந்தா அப்படியே தள்ளி நடந்துட்டு வருவார். தொடக்க காலத்தில் அவர் பல்லக்கில் பயணம் செய்திருக்கிறார். அது வந்து மடத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்ட ஒன்று. பல்லக்கில் வந்தாதான் வணக்கத்திற்கு உரியவர் வருகிறார் என்பது சமூகத்துக்கு தெரியும். அதனாலேயும் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் தரிசிக்கணும்னா கொஞ்சம் தலைக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் குருவை நாம் கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம் தோள்களில் சுமந்து வர வேண்டும், குரு என்கின்ற ஸ்தானம் அப்படிப்பட்ட உயர்வுடையது அப்படிங்கிறத இந்த சமூகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காகவும் தான் பல்லக்கை செய்து அந்த பல்லக்கிலே அமரச் செய்து தூக்கி கொண்டு வருவது அப்படிங்கிறது நிகழ்ந்தது. ஆனால் காலப்போக்கில் ஒரு முற்றும் துறந்து விட்ட சன்னியாசிக்கு இந்த போகம் அவசியமா, அவர் நடந்து கூட வர முடியாதா, கால்கள் அவருக்கு எதுக்கு கொடுத்துருக்கு என்கின்ற கேள்விகளெல்லாம் பிறக்கப்போக பெரியவா என்ன பண்ணான்னா அந்த பல்லக்கை அறவே தவிர்த்து அந்த காலப்போக்குக்கு அது சரி, இந்த காலப்போக்குக்கு அது சரியல்ல, இந்த காலத்து சிந்தனை போக்கு எல்லாமே மாறி போச்சு, ரெண்டாவது நிறைய சாலைகள் வந்து போக்குவரத்து அபிவிருத்தி ஏற்பட்டு விட்டது. அன்றைக்கு சாலைகள் எல்லாம் கிடையாது, ஒரு மடாதிபதி நடந்து போகும்போது கல்லோ முள்ளோ குத்தித்து காலில் காயம்பட்டதுன்னு சொன்னால் அவருடைய நித்திய கடமைகள் பாதிக்கப்பட்டு அவர் படுத்த படுக்கை ஆகிவிடுவார். அதற்காகவாவது அவரை சுமக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நியாயமான காரணங்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஆகையினால அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கதிகள் இன்றைக்கு பொருந்தாது, ஆகையினால அதை நான் பின்பற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷாவை பிடிச்சின்னு நடக்கிறது அப்படிங்கிறத தான் பெரியவா வந்து ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். அந்த வகையில் அந்த சைக்கிள் ரிக்ஷா இருக்கிறதல்லவா, அதில் எங்கே போனாலும் பெரியவாளோட பாதுகை இருக்கும், அவர் தரித்து கொண்டிருக்கிற அந்த பாதுகை இருக்கும். அதைத்தான் கணேஷ சர்மா இங்கே அவர் குறிப்பிடுகிறார். அதை வந்து தார்பாய் போட்டு மூடி வச்சுருப்பா, அதுக்கு நான் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணினது உண்டு அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னா அந்த வண்டியை தள்ளிண்டே போயின்னு இருக்கும்போது அந்த தார்பாய் விலகி அது காட்சி தரும். அப்போ இவர் கையில் இருக்கிற பூ இருக்கு இல்லையா, அதை அப்படியே டபக்குன்னு போட்டுருவார். இதெல்லாம் நடந்து போயின்னு இருக்கும்போதே மடத்துக்காரா யாராவது பார்த்தா, கோச்சுப்பா நீ இப்படி ஏதாவது ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வந்து எல்லாரும் ஆரம்பிச்சிருவா, உன்னை பார்த்துட்டு எல்லோரும் இந்த வண்டியை பிடிச்சின்னு வந்து அந்த பாதுகைக்கு நானும் பூ போடுறேன்னு ஆரம்பிச்சிருவா, அதாவது ஏதாவது கலகம் பண்ணாதேப்பா அப்படின்னு சொல்லப்போக அதனால் திருட்டுத்தனமாக பண்ணுறது பாதி பாதுகாரி அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஆகி போயிடுத்து, அதாவது அவள் பார்க்காதப்ப டபக்குன்னு நான் அந்த காரியத்தை பண்ணிடுவேங்கிற மாதிரி, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பாதுகை, அந்த பாதுகையின் மேல் பக்தி, அந்த பாதுகைக்கு எப்படியாவது பூஜை செஞ்சு பெரியவாளோட கருணை இருக்கு இல்லையா அதுக்கு ஆளாயிடணும் அப்படிங்கிற அந்த துடிப்பு, இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை மீறி கொண்டு திருட்டுத்தனமாக, அந்த வார்த்தையவே சொல்கிறார், திருட்டுத்தனமாக பண்ணுறது பாதிகாரியம் திருட்டுத்தனமாக பண்ணுறது அங்கே, ஆனால் பகவான் கிருஷ்ணர் மாதிரி நம்மளோட திருட்டுத்தனத்துக்கு பெரியவா ரொம்ப துணையாக இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல பெரியவாளையும் கிருஷ்ணனையும் துணைக்கு சேர்த்துக்கிறார். ஒரு நாளைக்கு அப்படி ரிக்ஷாக்குள்ளே ரகசியமாக பாதுகைக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு திரும்பி அதே மாதிரி வச்சுட்டு பெரியவாளை பார்க்குறதுக்காக நான் உள்ளே வரேன், மனசில் சின்ன குறுகுறுப்பு, நாம் நல்லது தானே பண்ணுறோம், பெரியவா பாதுகைக்கு பூஜை தானே பண்ணுறோம், நம்மளோட தலைவிதியை பாரு, இதை கூட திருட்டுத்தனமாக பண்ண வேண்டியிருக்கு, வெளியில் ஓப்பனாக பண்ண முடியலையே, இது தோஷம் இல்லையோன்னு எனக்குள்ளேயே பேசிகிட்டே வரேன். அப்போ பெரியவா கங்கா மாமின்னு ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தா, அவள் ரெண்டு பேரும் முன்னால் பின்னால் என்ன பேசிட்டான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் போன உடனே பெரியவா அந்த மாமிக்கிட்ட சொல்கிறா, உனக்கு தெரியுமோ குரு பாதுகையை திருடியாவது பூஜை பண்ண சொல்லியிருக்குங்கிறா பெரியவா, குரு பாதுகைக்கு அவ்வளவு விசேஷம், குரு பாதுகையை திருடியாவது பூஜை பண்ண சொல்லியிருக்கு, இந்த பதில் அவர் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது, இது தோஷமே இல்லை விசேஷம், சாஸ்திரமே அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு பெரியவா எனக்கு சொல்லுவது போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு சரி இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார், திருட்டுத்தனமாக பூஜையெல்லாம் பண்ணுறார் அந்த பாதுகைக்கு, அது அவர் கைக்கு எப்படி வந்தது, அதற்கு பிறகு அவர் வாழ்க்கை எப்படி மாறியது, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.